இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவி விளக்கப்படம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தியோசி செங்க. மாற்றுப்பயிர் விவசாயம் மூலம் பாகற்காய் சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விசார் கிராம வேளாண்மையாளர் கே அருள்நாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சாம்பல் பூசணி. இன்றைய தகவல் நேரத்தில் மூலிகை வள பாதுகாப்பு நடவடிக்கைகள். இன்றைய வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் விளைநிலங்களில் ஒரே பயிரை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யும் போது மண்ணின் வளம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அதிக அளவு தென்படும். இதனை சரி செய்ய மாற்று பயிர்களை தேர்வு செய்து சுழற்சி முறையில் பயிரிடலாம். அந்த வகையில் மாற்று பயிர் விவசாயத்தில் பாகற்காய் சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விசார் கிராம வேளாண்மையாளர் கே அருள்நாதன் அவர்கள் தரும் செய்திகள். எனக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் வாரத்துக்கு குர்த்தி லீஸ்ட்டுக்கு ஒரு 2 ஏக்கர் எடுத்து பயிர் வச்சிட்ருக்கோம். இப்போது விவசாயத்தோட நெல் மட்டும் இல்லாமல் கூட இப்போ பாவக்காய், 3 பயிர், கத்திரிக்காய், அந்த மாதிரி காய்கறி ஐட்டமும் போட்டுட்ருக்கோம். காய்கறி ஐட்டத்தில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாபம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் 3 பயிராக போட்டதுனால கொஞ்சம் அதிகமாடியான லாபம்லாம் கிடைக்குதுங்க. பாவக்காய் பொறுத்த வரைக்கும் கிலோ 40 ரூபான்றது போதுங்க. அந்த 40 ரூபா ஸ்டார்டிங் செலவு வந்து கம்மி தாங்க. இதுக்கு கொடி ஐட்டுன்றதுனால செலவு வந்து ரொம்ப கம்மி. ஸ்டார்டிங்கில் வந்து வெதை நேர்த்தி பண்ணுறதுக்கு சூடோமோனஸ்ன்றது கலந்து நட்டோங்க. நட்டதுலேருந்து எந்த ஒரு பூச்சி தாக்குது சின்ன செடியிலேருந்து எதுவும் கிடையாதுங்க. அதுலேருந்து களை வெட்டுறதுலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சு புல், சின்ன புல்லு வரும், அதெல்லாம் களை எடுத்துகிட்டு மருந்து வச்சோமாக்கா அதுக்கப்புறம் நல்லா செடி வளருதுங்க. மருந்துன்றது அந்த பூச்சி இறங்கும் போது ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமு, 15 நாளைக்கு ஒரு டைமு கொஞ்சம் மருந்து அந்த அக்ரிகிட்ட போய் கேட்டோமா அவங்க சொல்கிற மருந்து அவங்க எத்தனை அடிக்கிறான். அதில் கத்திரிக்காயில் நல்ல லாபங்க. நாங்கள் கத்திரிக்காயாக வந்தாலும் எது வந்தாலும் நாங்களே பயிர் செய்து நாங்களே எத்தனை விற்பனை பண்ணுறதுனால எங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்குதுங்க. உற்பத்தி பண்ணுற பொருள்களை நாங்களே பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அதில் காஞ்சிபுரத்துலேயே போயிட்டு பைக்கிலே வச்சு விற்பனை பண்ணுறோங்க. காஞ்சிபுரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மார்க்கெட்டில் போட்டோனாக்கா 10 ரூபா கிடைக்குதுனாக்கா நாங்கள் வெளியில் வந்து 30 ரூபான்ற ரேட்டுக்கு விற்கிறோம்.
அந்த டைமில் வந்து விவசாயம் எங்களுக்கும் லாபம் கிடை அதிகப்படியான லாபம் கிடைக்குது. நிறையா வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் மீடியமான ரேட்டில் கொடுக்குறோம். மார்க்கெட்டில் எதுவுமே போடும்போது 10 ரூபாய் கேட்குறாங்க. 10 ரூபாய்க்கு கமிஷனும் எடுத்துகிட்டு எங்களுக்கு வரத்துக்கு ஒரு 8 ரூபாய் 7 ரூபாய் தாங்க வருது. அதனால் வந்து எங்களுக்கு அதிகப்படியான லாபம் அங்கே போகிறதுனால வரல. ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு இப்போ பைக்கு பெட்ரோல் போட்டு ஆள் கூலி கொடுத்தா கூட மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க செலவு ஒரு நாளைக்கு. மிச்சம் போக ஒரு 40 சென்ட்டில் பயிர் வைக்கிறனாக்கா குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு 700 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் வருதுங்க. செலவெல்லாம் போயிட்டு ஒரு 600 700 ரூபாய் 40 சென்ட்டில் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி லாபம் வருதுங்க. நாங்கள் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு 2 தடவைலேருந்து 3 தடவை வரைக்கும் பறிப்போங்க. 40 சென்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 150 கிலோ, அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கும்போது 150 கிலோ காய் கிட்டே வருதுங்க. சொத்த காய் போச்சுன்னா ஒரு 100 ரூபாய், சொத்த காயும் வராமல் இல்லைங்க, அதுலேயும் நஷ்டம் இருக்குது. 100 கிலோவாது எங்களுக்கு நிற்கும். அதில் ஒரு 20 ரூபாய் போச்சுன்னா 20 ரூபாய் கணக்கு வந்துனா கூட ஒரு எங்களுக்கு எல்லா செலவும் போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வருங்க அப்படி கணக்கு பண்ணக்கா. அதனால் எங்களுக்கு கத்திரிக்காயும் ஒரு நல்ல வருமானம் இருக்குது. அதில் 3 பேரா தக்காளி, அப்புறம் அந்த கீரை, அந்த கீரை வகைகள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. அதெல்லாம் எங்களுக்கு நல்ல லாபம். நெல் பயிரை காட்டிலாம் இது நல்லா வருமானங்க எங்களுக்கு. அதோட நெல் பயிரில் அதிகப்படியான தண்ணி தேவைப்படுறதுனால இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா இப்போ தண்ணி வறட்சி காலத்துலேயும் நாங்கள் இந்த இதான் அதிகமாக பயிர் வைக்கிறோம். 2 ஏக்கர் இப்போ மழை வந்ததுனால நாங்கள் இதை பயிர் வைக்கிறோம். இதில் மழை கம்மியாக இருந்தனாக்கா இது ஃபுல்லாகவே ஒரு 2 ஏக்கருமே நாங்கள் இந்த மாதிரி காய்கறி ஆகிட்டு தான் போடுறோம். சுரக்காவும் 3 பேர் வரப்புங்களை சுற்றி போகிறதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் அதில் கிடைக்குதுங்க. அதுதான் இப்போ அந்த சுரக்கானுடைய வருமானத்தை வச்சு நாங்கள் செலவு பண்ணிக்கோம். மீதிக்கிற வருமானம் எங்களுக்கு வரத்து லாபம் தாங்க எங்களுக்கு மொத்தம். ஸ்டார்டிங்கில் அதிகப்படியான பூச்சி தாக்கல் இருந்தது. மருந்து கொடுக்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 நாள் ஆயிடுச்சுங்க. நான் மருந்தே அடிக்கிறதில்ல, 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் மருந்து அடியில் மருந்து போகிறதோடு சரி, காம்ப்ளஸ்ன்ற மருந்து போகிறதோடு சரி, இந்த வரைக்கும் நான் பூச்சி மருந்து இன்னும் இதுக்கு காமிக்கலை. நடுநட்டு 25 நாள் ஆகுது, அது முன்னாடி அடித்ததோடு சரி. இந்த பயிர் வச்சதுலேருந்து பயிரில் இருக்கிற தாக்கம் தான், பயிருக்கு தான் தாக்கம் வச்சாக்காண்டி இந்த செடிங்களுக்கு இன்னும் தாக்கம் வரலைங்க இது வரைக்கும். இது ஹைப்ரிட்டு H1 ரகங்க. இதில் நிறைய ரக வெரைட்டி இருக்குது. நாட்டு ரகம், அப்புறம் ஹைப்ரிட்லேயே கொஞ்சம் நீட்டமாக வர காய் இருக்குது. இது வந்து நீட்டத்தில் மீடியமாக காய் இதுங்க. இது ரொம்ப நீட்டமும் கிடையாது, நாட்டு காயெல்லாம் கொஞ்சம் குட்டையாக இருக்கும். இது மீடியமான காய், இது ரொம்ப நீட்டமாகவும் இருக்காது குட்டையாகவும் இருக்காது, கொஞ்சம் சைஸாக மீடியமான சைஸு காய். இது நல்லா காய் நல்லா மீடியமான சைஸ் இல்லை, நாட்டு காய் ரகம் இருக்கிறதுனால எல்லாம் விரும்பி வாங்குறாங்க. அந்த கிராமத்தில் மேக்ஸிமம் நாங்கள் எங்கேயும் எடுத்துன்னு போயிட்டு வெளியிலலாம் எதுவும் விற்கிறது கிடையாது. எங்களுக்கு இங்கே விளையிறது அழகாக இங்கே கிராமம் இருக்கிற பக்கம் கிராமத்தில் விற்கிறதுனால அது நாட்டு காயின்றதுனால எல்லாம் விரும்பி வாங்குறாங்க. அதே மாதிரி சுரக்காய் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்ட்ரி அடிச்சுலாம் கொடுக்குறது கிடையாதுங்க. மொத்தமே வந்து நம்ம அந்த எருவு கொட்டி வர்றதுனால நல்லா நீட்டமாகவும் இருக்குது காய், அதோட சைஸாகவும் இருக்குது, நல்லா எல்லாம் விரும்பி வாங்குறாங்க. எருவு கொட்டி அந்த இயற்கை எல்லாம் செய்கிறதுனால விவசாயம் இருக்கிறவங்களும் நல்லா வாங்குறாங்க சுற்றிக்கிற கிராமத்துலேயும். அதனால் நாங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கத்திரிக்காய் ஐட்டம் அந்த காய்கறி ஐட்டத்தில் எங்களுக்கு அதிகப்படியான லாபம் தான். மேலும் விவரங்கள் பெற கே அருள்நாதன் அவர்களை 09795292622 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இளம் கன்று மற்றும் ஆட்டுக்குட்டிகளை இரவு நேரங்களில் குளிரின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். நெல் தரிசு உளுந்திற்கு உகந்த ரகமான ADT3 ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வரை விதைக்கலாம். நெற்பயிரில் குலை நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் அல்லது 1 மில்லி லிட்டர் கார்பன் டாசிம் 50 WP அல்லது ட்ரைசைக்ளோசால் 75 WP அல்லது அசாக்சிட்ரோபின் 25 SC என்ற அளவில் தெளிக்கவும். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% அளவு வேப்பங்கோட்டை கரைசலை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சாம்பல் பூசணி.
சாம்பல் பூசணி சாகுபடிக்கு நல்ல ஆழமான இருமண்பாட்டு நிலம் ஏற்றது. சிறந்த மகசூலுக்கு மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5 ஆக இருத்தல் வேண்டும். ஜூலை மற்றும் ஜனவரி மாதங்களில் சாம்பல் பூசணி பயிரிடலாம். 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதைகள் தேவைப்படும். பூசணி விதைகளை 2-க்கு 1.5 மீட்டர் என்ற இடைவெளியில் விதைக்க வேண்டும். கோ 1, கோ 2 ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். 1 குழிக்கு 3 முதல் 6 விதைகள் நட்டு முளைத்தவுடன் 3 செடிகளை மட்டும் வைத்துவிட்டு மற்ற செடிகளை நீக்கிவிட வேண்டும். குழி 1க்கு 10 கிலோ தொழு எரு மற்றும் கலப்பு உரம் 100 கிராம் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். 30 நாட்கள் கழித்து 1 குழிக்கு 10 கிராம் யூரியா என்ற அளவில் மேலுரம் இட வேண்டும். பூசணி விதைகளை விதைப்பதற்கு முன் குழிகளுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். விதை விதைத்த அடுத்த நாள் நீர் ஊற்ற வேண்டும். பிறகு 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பிறகு வாரம் ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். காய்கள் முற்றிய நிலையை காய்களின் மேல்பரப்பில் உருவாகும் சாம்பல் பொருட்கள் உதிர தொடங்குவதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். பூசணி விதைத்த 90வது நாளிலிருந்து காய்களை அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மூலிகை வள பாதுகாப்பு நடவடிக்கைகள். வியாபார ரீதியில் ஒப்பந்த அடிப்படையில் மூலிகை சாகுபடி செய்யும் முறையை ஊக்குவிப்பதன் மூலம் தரமான தேர்ந்த மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதுடன் சர்வதேச தேவையையும் பூர்த்தி செய்யலாம். விவசாய குழுக்கள் விவசாய கூட்டுறவு மூலம் மூலிகை பயிர்களை உற்பத்தி செய்வதால் மலைப்பிரதேச வாசனை பயிர்களான ரோஸ்மேரி, தைம் போன்ற பயிர்களை மிக லாபகரமாக சாகுபடி செய்யலாம். தோட்டக்கலை பயிர்களில் ஊடுபயிராக மூலிகை பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கூடுதல் வருமானம் பெற முடியும். மா சப்போட்டா மரங்களுக்கிடையில் குறுஞ்செடிகளான கீழாநெல்லி, நித்திய கல்யாணி, புதினா, மருந்து கூர்கன் போன்ற மூலிகைகளை லாபகரமாக சாகுபடி செய்யலாம். தென்னந்தோப்புகளில் 50 முதல் 70% நிழல் ஏற்படும் நிலையில் திப்பிளி, சர்க்கரை கொல்லி, வல்லாரை, பிரம்மி, வசம்பு போன்ற மூலிகை பயிர்களை சாகுபடி செய்யலாம். மூலிகை தோட்டத்தினை வீடுகளில் அமைக்கும் பொழுது துளசி, திருநீற்று பச்சிலை, தூதுவளை, கற்பூரவல்லி, வல்லாரை, வசம்பு, நிலவேம்பு, மணத்தக்காளி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, மஞ்சள் கரிசாலை, தவசிக்கீரை, சோற்றுக்கட்டாலை, முடக்கத்தான், வெட்டிவேர், நன்னாரி, எலுமிச்சை புல் போன்ற மூலிகை பயிர்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலம் மூலிகைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுவதோடு மூலிகை வளங்களை பாதுகாக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் 1 20 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும்,
முட்டைகோஸ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் சவ் சவ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும் கீரைகள் கட்டொன்று 10 ரூபாய்க்கும் கருவேப்பிள்ளை 1 கிலோ 60 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 700 ரூபாய்க்கும் முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும் துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும் சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 636 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 441 ரூபாய்க்கும் சராசரியாக 573 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 430 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 400 ரூபாய்க்கும் சராசரியாக 418 ரூபாய்க்கும் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 571 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 468 ரூபாய்க்கும் சராசரியாக 531 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பற்று பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3790 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3550 ரூபாய்க்கும் சராசரியாக 3723 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18.3 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 55.2% காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.8 டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு 442.7 கலோரி/சென்டிமீட்டர்2 ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 1000.7 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு எச்சரிக்கையுடன் செல்லவும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவும் ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல?
பிரத்யேக வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவி விளக்கப்படம். பண்ணை இயந்திரமாக்கல் என்பது இயந்திரங்களை பயன்படுத்தி வேளாண் பணிகளை திறம்பட சரியான காலத்தில் செய்து முடித்தல், துல்லிய விதைப்பு, உரமிடுதல் மற்றும் சரியான காலத்தில் அறுவடை செய்தல் போன்றவையாகும். இவை விளைச்சலை அதிகரிக்க செய்வதோடு சாகுபடி செலவையும் வேளாண் உபப்பொருட்களை தரத்துடன் சரியான காலத்தில் உற்பத்தி செய்யவும் உதவி புரிகிறது. பண்ணை இயந்திரமாக்கலில் நமது மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்களுக்கும் வேளாண் கருவிகள் வாங்க பொருளாதார உதவி செய்து வருகிறது. புதிய வேளாண் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு சென்றடையும் வகையில் பல்வேறு இடங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது. மேலும் பயன்படுத்தும் போது ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க பழுது நீக்குதல் மற்றும் பாதுகாத்தல் போன்ற பயிற்சிகளையும் அளித்து வருகிறது. வேளாண் பணிகளில் நிலம் தயார்படுத்துதலுக்கு அடுத்தபடியாக முக்கிய பணியாக கருதப்படுவது விதைத்தலாகும். நவீன முறையில் விதைப்பை மேற்கொள்ள மாடுகளால் இயக்கப்படும் விதைக்கும் கருவி, டிராக்டர் கொத்து கலப்பையுடன் இணைந்து விதைக்கும் கருவி, நேரடி நெல் விதைக்கும் கருவி, பவர் டில்லரால் இயங்கும் விதைக்கும் கருவி, குழிப்படுகை அமைத்து விதைக்கும் கருவி, சால் அமைத்து விதைக்கும் கருவி, காற்றழுத்தத்தால் இயங்கும் விதைக்கும் கருவிகள் பயன்படுகின்றன. இக்கருவிகளை பயன்படுத்தி விதைக்கும் போது வரிசை முறை விதைப்பு சாத்தியமாகிறது. இந்த வரிசை முறை சாகுபடி பிற கருவிகளை பயன்படுத்த வழிவகை செய்கிறது. மேற்கண்ட கருவிகளில் காற்றழுத்த விதைப்பு கருவி சிறிய விதைகளை விதைப்பதற்கு பயன்படுகிறது. குறிப்பாக எள் மற்றும் சிறுதானிய பயிர்களான சோளம், கம்பு போன்ற பயிர்களுக்கும் எடை குறைவான சிறு விதைகளுக்கும் ஏற்றதாக உள்ளது. இக்கருவியை பயன்படுத்தி நாளொன்றுக்கு சராசரியாக 5 ஹெக்டேர் நிலத்தில் விதைகளை விதைக்கலாம். இக்கருவியை பயன்படுத்தி நாளொன்றிற்கு சராசரியாக 5 ஹெக்டேர் நிலத்தில் விதைகளை விதைக்கலாம். இந்த காற்றழுத்த விதைப்பு கருவி கொத்து கலப்பையின் மேல் இணைக்கப்பட்டு காற்று ஊதிட விதைக்கலன், விதையை சீராக பிரித்து சாலுக்கு அனுப்பும் விதை பிரிப்பான், விதை குழாய், மும்முனை இணைப்பு, முக்கிய சட்டம், இணைப்பு சட்டம், விதை அளவீட்டு கருவி, சால் திறந்து மூடும் அமைப்புகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இக்கருவியில் காற்று ஊதியில் இருந்து வரும் காற்றை கொண்டு உறிஞ்சும் அழுத்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் விதைகளை காற்று விசைக்குள் இழுத்து பிரிப்பானுக்கு கொண்டு செல்லும் அமைப்பு மாட்டப்பட்டுள்ளது. விதை பிரிப்பான் இந்த விதைகளை எல்லா சால்களுக்கும் சீராக அனுப்புகிறது. இந்த பிரிப்பானில் இருந்து விழுந்த விதைகளை சங்கிலி அமைப்பு கொண்ட சால் மூடுவான் மூடுகிறது. இந்த விதைப்பு கருவி பண்ணை வேலைகளுக்கு ஆகும் செலவில் சுமார் 55 விழுக்காடு சேமிப்பும், பயன்படுத்தப்படும் நேரத்தில் சுமார் 92 விழுக்காடு சேமிப்பும் செய்ய பயன்படுகிறது. இந்த விதைப்பு கருவியை உபயோகிக்க தேவையான செயல் விளக்கங்களை வேளாண் அறிவியல் நிலையங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சியாக வழங்கி வருகிறது. இந்த காற்றழுத்த விதைப்பு கருவியை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண்மையாளர்கள் குறைந்த செலவில் நிகர லாபம் காண இயலும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
1/2/2018 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க உழவர் பயிற்சி மைய உதவியுடன் பால் உற்பத்தி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விஷார் கிராம வேளாண்மையாளர் சி சிலம்பரசன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பச்சை மிளகாய். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவள்ளி கிழங்கை தோண்டி எடுக்கும் கருவி பற்றிய விளக்கப்படம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.